ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கெவின் ராஜாங்கம். காதலனை ஏமாற்றும் காதலி எப்படி கையங்களும் பிடிக்கிறது? காமெடியா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரும் யாருமே ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். உண்மையான அன்பு செய்கிறவர்கள் ஏமாற்றவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கான ஒரு சிலரிடமிருந்து எப்படி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இது காதலனை ஏமாற்றும் காதலி தான் அப்படின்னு ஒரு டைப்பில் இருந்தாலும் இது ஆண்களுக்கும் பொருந்தும். காதலிக்கிற எல்லாரும் ஒன்று தானே. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் வேறுபடும். காதலிக்கிற மனசு ரெண்டும் ஒன்று தானே. அதை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அதனால் யார் யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத இது மூலமாக கெஸ் பண்ணலாம் அவ்வளவுதானே தவிர இதுவே தீர்வு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதை கண்டுபிடிச்சிட்டா போதும், உடனே அவங்க பொய்யானவங்க, அவங்க உண்மையாகவே காதலிக்கலை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு கெஸ்ஸிங் அவ்வளோதான், அல்லது மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். காதல் உறவில் வந்து சில பெண்கள் காதலனை ஏமாற்ற சில ரகசியமான செயலை ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி செயல்களை தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோவை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல்ல அவங்களுடைய நடவடிக்கையை கவனிங்க. ஒருத்தவங்களை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நீங்கள் சந்தேகப்படுற அந்த விஷயம் உண்மைதானா, உங்களை ஏமாற்ற தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுடைய நடவடிக்கையை கவனிங்க. உங்கள் மீது இருக்கிற அந்த நாட்டம், அந்த விருப்பம் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கலாம். அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது, உங்களுடைய லவ்வர் அவங்களுடைய செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கவனிங்க. அப்பப்போ வந்து ஃபோனை பார்த்து சிரிக்கிறது, எனி டைம் ஆன்லைன்லேயே இருக்கிறது, மெசேஜ் பண்ணிக்கிறது, இப்படி அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா வேறு யாருக்குடைய தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் சோஷியல் மீடியாஸில் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக அவங்க வேறு யாருக்காவது ஏதாவது செய்திகள் அனுப்புகிறாங்களா, இல்லை எதையாவது லைக் பண்ணுறாங்களா ரொம்பவே, அந்த எதை விரும்புகிறாங்க, எதை வெறுக்கிறாங்க, எதை தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க, எதில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி திடீர் திட்டங்கள், சடனாக ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா, ஐடியா பண்ணுவாங்க இல்லையா, உடனே வெளியில் போக முயற்சிப்பாங்க, அவுட்டிங் போகிறது. நம்ம கூட திட்டமிட்ட விஷயங்களை தவிர்த்துருவாங்க. நம்ம கூட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு வெளில போவாங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க ஈடுபட்டால் அது வேறு ஒருத்தவங்களோட பிஸியாக இருப்பதற்கும் வேறு ஒருவரோடு ஒரு திட்டத்தை மேற்கொள்வதற்குமான ஒரு வழி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே பேசுங்க, அதாவது உங்கள் லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் அவங்கள பற்றி. இந்த தகவல்களோட அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய விசாரணையோ அல்லது உங்களுடைய அந்த சந்தேகத்தையோ உங்களுடைய கேள்விகளையோ அணுகும்போது அதற்கான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு வழி தான். அதே மாதிரி உங்களுடைய வழக்கமான அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அந்த வழக்கத்தை மாற்றுங்க. எப்படி அப்படின்னா உங்களுடைய தினசரி வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, காலையில் நான் ஆஃபீஸ் போவான், ஆஃபீஸ் போவா, இல்லை வேலைக்கு போவா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவா, அப்போ இந்த நேரம் பஸ் ஸ்டாண்டு, இல்லை இந்த நேரம் பைக்கு, இப்படி ஏதோ ஒன்று இதுக்கு தகுந்த மாதிரி, மதியானம் சாப்பாடு, ஈவினிங் ஆனால் வெளியில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி. இதை நீங்கள் மாற்றணும். டெய்லி ஒரே மாதிரி விஷயத்தை ரொட்டேட்டிங்காக பண்ணக்கூடாது. இப்படி மாற்றும்போது இந்த தினசரி வழக்கம், அவங்களும் இந்த தினசரி வழக்கத்துக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. இந்தந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பணும், இந்தந்த நேரத்தில் வந்து பேசணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் இந்த வழக்கத்தை மாற்றும்போது அவங்க வழக்கமாக உங்ககிட்ட ஃபாலோ பண்ண அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அங்கே ஒரு மாற்றங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரகசிய வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 8 மணி ஆனால் கால் பண்ணுவான், கால் பண்ணுவா, ஓகே அவள் கூட பேசினா போதும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 8 மணிக்கு கால் பண்ணாதீங்க.
அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து அழைப்புகளை தவிர்க்கிறது. எந்த அழைப்புகளை? நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பல நேரம் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஒன்று ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், நாட் ரீச்சபிளில் இருக்கும், அல்லது உங்கள் கூட பேசுகிறத தவிர்ப்பாங்க, கால் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம், அதை பற்றி விசாரிக்கலாம், அதை பற்றிய உண்மையை கண்டறிய முயற்சிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரக்கூடிய உங்கள் ஃபோன் கால்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க இன்னொரு உறவில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அவங்களுடைய மறுபக்கங்கள், காதலனோ காதலியோ நம்மக்கிட்ட பேசுறது பழகிறது ஒரு பக்கம், ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க தப்பு செய்யலை, நமக்கு துரோகம் செய்யலை, அல்லது நம்மளை ஏமாற்ற நினைக்கலை, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களுடைய இயல்பான அந்த தன்மை நம்மளை சந்தேகப்பட வச்சிடுச்சு, ஆனால் அதெல்லாம் நடக்கலை, அவங்க நமக்காகவே இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்தேகம், இந்த உளவு பார்க்கறது, இந்த கேள்விகள் கேட்டுக்கிறது உங்களுக்குள்ளேயே, இதெல்லாம் கைவிட்டுருங்க. இதை பற்றி அவங்கக்கிட்டையும் கேட்காதீங்க, காதலனிடமோ காதலியிடமோ கேட்காதீங்க, அதுவும் அவர்களை காயப்படுத்தும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா. ஸோ அதை விட்டுட்டு உங்களுடைய காதலை இயல்பாய் தொடர்வது நல்லது. வீண் சந்தேகங்கள் கண்டிப்பாக தேவையற்றது. சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு தீராத நோய், அதனால் தேவையில்லாமல் சந்தேகம்லாம் படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை அப்படி கொண்டு போகும் சந்தேகத்துக்கு. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அது அந்த எல்லைக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. ஸோ சந்தேகத்தெல்லாம் தவிர்த்து சந்தோஷமாக உண்மையான காதலோட வாழ்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. பொய்யா இருக்கிறவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி நம்மளும் சந்தேகப்படணும், ஒரு ஒற்றரை போல உளவு ஆராயணும், தேடி தேடி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளையும் நிம்மதியாக விடாமல் அவங்களும் நிம்மதியாக இல்லாமல், அது தேவையற்ற ஒரு விஷயந்தான். ஸோ உண்மையான காதலுக்கும் உண்மையான நட்புக்கும் அன்புக்கும் வழிவிட்டு அப்படி ஒரு நபரோடு காதலிச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லிக்கிற ஒரு விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.